தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். அரையாண்டு தேர்வு விடுமுறையை 5ஆம் தேதி வரை நீட்டித்து பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. அரையாண்டு தேர்வு முடிந்து 2ஆம் தேதி பள்ளி திறக்கும் என முதலில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றதால் பள்ளிகள் 4ஆம் தேதி திறக்கப்படும் என அறிவிப்பு வெளியானது. ஆனால் வாக்கு எண்ணிக்கை 2ஆம் தேதி தொடங்கி 2 நாட்களுக்கு நடைபெற்றது. இந்நிலையில் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் இன்று உடனடியாக பணிக்கு திரும்ப முடியாது என்பதாலும் இன்று வார கடைசி நாள் என்பதாலும் தற்போது மீண்டும் அரையாண்டு விடுமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்ற பள்ளிக்கல்வித்துறையின் அறிவிப்பு வெளியானதால் தனியார் பள்ளிகளும் 6ஆம் தேதியே திறக்கப்பட உள்ளன. மத்திய அரசுக்கு எதிராக நடைபெறவுள்ள வேலைநிறுத்த போராட்டத்தில் தமிழக அரசு ஊழியர்கள் பங்கேற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைமைச் செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய தொழிற்சங்கம் சார்பில் வரும் 8ஆம் தேதி நடைபெறும் வேலைநிறுத்த போராட்டத்தில் தமிழக அரசு ஊழியர்கள் பங்கேற்கக்கூடாது என குறிப்பிட்டார். அன்றைய தினம் ஊழியர்கள் விடுப்பு எடுக்காமல் பணிக்கு வர வேண்டும் எனவும், மீறினால் நடவடிக்கை மட்டுமின்றி சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் எனவும் அவர் எச்சரித்தார். குடியுரிமை சட்ட திருத்தத்தை ரத்து செய்யக்கோரி கேரளாவை போன்று தீர்மானம் நிறைவேற்றுமாறு 11 மாநில முதலமைச்சர்களை கேரள முதல்வர் பினராயி விஜயன் கேட்டுக் கொண்டுள்ளார். பீகார் முதல்வரும் பாஜகவின் கூட்டணியைச் சேர்ந்தவருமான நிதிஷ்குமார், மகாராஷ்டிரா முதல்வர் உத்தவ் தாக்கரே, மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு இந்த கடிதம் எழுதப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் தொகை பதிவேட்டை நிறுத்தி வைப்பதாக தெரிவித்திருந்த பினராயி விஜயன் அண்மையில் குடியுரிமை சட்ட திருத்தத்தை ரத்து செய்யக்கோரி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியிருந்தார். பாகிஸ்தான் வான்பரப்பில் பறப்பதை தவிர்க்கும்படி அமெரிக்க விமான நிறுவனங்களுக்கு அந்நாட்டு அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாகிஸ்தான் வான்பரப்பில் பறக்கும் விமானங்கள் மீது பயங்கரவாத அமைப்புகள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பது உளவுத்துறை மூலம் தெரியவந்திருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. எப்போது வேண்டுமானாலும் பயங்கரவாத அமைப்புகள் தாக்குதல் நடத்தலாம் என்பதால் அமெரிக்க வர்த்தக மற்றும் போக்குவரத்து விமானங்கள் பாகிஸ்தான் வான்பரப்பில் பறக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் நான்கனா சாஹிப்பில் உள்ள குருத்வாரா மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. புனித தலத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டது கவலை தருவதாக தெரிவித்துள்ள வெளியுறவு அமைச்சகம், பாகிஸ்தானில் உள்ள சீக்கியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. குருத்வாராவில் பணிபுரியும் சீக்கியரின் 13 வயது பெண்ணை கடந்த ஆகஸ்டில் ஆசன் என்பவர் கடத்தி சென்று திருமணம் செய்து கொண்டார். இது தொடர்பாக ஆசனின் உறவினர்கள் சிலரை காவல்துறையினர் கைது செய்ததை கண்டித்து குருத்வாராவுக்கு எதிரே அவரது குடும்பத்தினர் போராட்டம் நடத்திய போது கற்கள் வீசப்பட்டன. முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரத்திடம் அமலாக்கத்துறையினர் மீண்டும் விசாரணையை தொடங்கியுள்ளனர். INX மீடியா வழக்கில் அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ வழக்கு பதிவு செய்ததில் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்தார். இந்நிலையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் ப சிதம்பரம் நிதியமைச்சராக இருந்தபோது ஆப்ஸ் மற்றும் போயிங் விமானங்களை வாங்கியதில் முறைகேடு நடந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அமலாக்கத்துறையினர் டெல்லியில் அவரிடம் விசாரணை நடத்தினர். அப்போது ப சிதம்பரத்தின் வாக்குமூலத்தை அதிகாரிகள் பதிவு செய்தனர். புதுச்சேரியில் 2 கோடியே 30 லட்சம் ரூபாய் பாக்கி வைத்திருப்பதால் அமைச்சர்களின் வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்ப முடியாது என அரசின் பெட்ரோல் பங்கான அமுதசுரபி நிறுவனம் அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் அமைச்சர்களின் கார்களுக்கு அங்குள்ள அரசு பெட்ரோல் பங்கான அமுதசுரபியில் கடனுக்கு எரிபொருள் நிரப்புவது வழக்கம். இந்நிலையில் புதுச்சேரி கல்வித்துறை அமைச்சர் கமலக்கண்ணனின் வாகனம் எரிபொருள் நிரப்ப அமுதசுரபி பெட்ரோல் பங்கிற்கு சென்றபோது அங்குள்ள ஊழியர்கள் எரிபொருள் நிரப்ப மறுத்துள்ளனர். அப்போது அமைச்சரின் ஓட்டுநருக்கும் பெட்ரோல் பங்க் ஊழியர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்நிலையில் அமைச்சர் கமலக்கண்ணன் காரைக்காலில் இருந்து புதுச்சேரிக்கு தினம் அரசு பேருந்தில் பயணித்து வருகிறார். ஆம்பூர் அருகே ஆம்புலன்ஸில் செல்லும் போது பிரசவ வலியால் அவதிப்பட்ட கர்ப்பிணிக்கு கிராமத்தில் உள்ள பெண்கள் பிரசவம் பார்த்தனர். கீழ்மிட்டாளம் பகுதியைச் சேர்ந்த சோனியா என்பவர் 3வது முறையாக கருவுற்று பிரசவத்திற்காக ஆம்புலன்ஸ் மூலம் அங்குள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அப்போது வலி அதிகமாகி அப்பெண் சத்தமிட்டதும் வயல்வெளியில் வேலை பார்த்த பெண்கள் வாகனத்தை நிறுத்துமாறு ஓட்டுநரிடம் கூறியுள்ளனர். பின்பு அவர்களை பிரசவம் பார்த்துள்ளனர். பின்னர் அப்பெண்ணுக்கு பெண் குழந்தை பிறந்தது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தாயும் சேயும் நலமுடன் உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் மூலம் ஆளுங்கட்சியின் ஆட்சிக்கு அபாயமணி ஒலிக்க தொடங்கிவிட்டதாக இயக்குநரும் நடிகருமான டி ராஜேந்தர் விமர்சித்துள்ளார்.
தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், யாரை தங்கள் தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை மக்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டனர் என குறிப்பிட்டுள்ளார். மக்கள் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவங்க இவ்வளவு கொடுக்கறாங்க வாங்கிக்க, அவங்க அவங்களுக்கு கொடுக்கறாங்க வாங்கிக்க, அவங்க அவ்வளவு கொடுக்கறாங்க வாங்கிக்க, யாருக்கு ஓட்டு போட போற, போடுறவங்களுக்கு தான் போடுவோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு உருவாகுறாங்கன்னா இது எங்க போகுது என்பதை இந்த தேர்தல் காட்டுகிறது. ஆளுங்கட்சிக்கு இந்த தேர்தலின் முடிவு, இந்த உள்ளாட்சி உள்ளகரத்தின் தேர்தலின் முடிவு ஒரு எச்சரிக்கை, ஒரு அபாயமணி, ஒரு அபாய சங்கு.